இந்த பூ உலகில் இந்த பூமியில் எந்த ஒரு ஜீவராசி பிறந்தாலும் மணிவாசக பெருமான் சொன்னதைப் போல புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல் அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லாய் நின்ற இத்தாவர சங்கமத்துள் புல் பூண்டு பூச்சியிலிருந்து தேவர்கள் வரையிலும் மரம் செடி கொடி எது பிறந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு நட்சத்திரம் இருக்குது. மிருகமாக அதுக்கு ஒரு நட்சத்திரம் இருக்குது, மரமாக அதுக்கு ஒரு நட்சத்திரம் இருக்குது, பறவையாக அதுக்கு ஒரு நட்சத்திரம் இருக்குது. அப்போது ஒரு மனிதன் எந்த மனிதன் பிறந்தாலும் அவன் 27 நட்சத்திரத்தில் ஏதோ ஒரு நட்சத்திரத்தில் தான் அவன் பிறக்கிறான். அஸ்வினி முதல் ரேவதி வரை இருக்கக்கூடிய அந்த 27 நட்சத்திரத்தில் ஒரு நட்சத்திரத்தில் தான் நாம் பிறக்கிறோம். அப்படி பிறக்கின்ற அந்த மனிதன் அது ஆணோ பெண்ணோ அந்த நட்சத்திரத்தை ஒட்டி அந்த நட்சத்திரத்துடைய பாவங்கள் அதனுடைய குணாதிசயங்கள் அதை ஒட்டித்தான் அவனுடைய வாழ்க்கையும் வாழ்க்கை சூழ்நிலையும் அமைகிறது. அப்போது ஒவ்வொரு மனிதனும் இந்த நட்சத்திரத்தை பற்றி தன்னுடைய நட்சத்திரம் என்ன, அதுக்கான அதிதேவதை என்ன, அதுக்கான பிரத்யதி தேவதை என்ன, தன்னுடைய நட்சத்திரத்துக்கு உங்களுடைய நட்சத்திரத்துக்கான தேவதை எது, உங்களுடைய நட்சத்திரத்துக்கான பரிகார பிராயச்சித்தம் எது, உங்களுடைய நட்சத்திரத்துக்கான மரம் எது, உங்களுடைய நட்சத்திரத்துக்கான பறவை எது, அதுக்கான குணம் எது, ஆரம்ப எழுத்துக்கள் எந்த எழுத்தில் பேர் வைக்கணும்னு கூட அதில் சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த ரகசியங்களை அறிந்து இந்த சூக்ஷமங்களை அறிந்து செயல்படுகின்ற பொழுது இன்னும் கூட நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் அன்பு நேயர்களே. ஆகையினாலே வாருங்கள் அன்பர்களே, உங்களுடைய நட்சத்திர ரகசியங்களை தெரிந்து கொள்வோமாக. அன்பார்ந்த மகம் நட்சத்திர அன்பர்களே, இந்த மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நட்சத்திரத்துடைய அதிபதி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கேதுங்க. கேது பகவான் நட்சத்திர அதிபதினு சொன்னால் பொதுவாக இந்த மக நட்சத்திர அன்பர்கள் மிகுந்த ஆன்மீகவாதிகளாக இருப்பார்கள். ஆன்மீகத்தில் நிறைய ஈடுபாடு உடையவர்களாகவும் பக்தி உடையவர்களாகவும் நிறைந்த ஞானம் உடையவர்களாகவும் முதிர்ச்சியான பேச்சு அடுத்தவங்களுக்கு அதிகமாக அட்வைஸ் பண்ணுறது அல்லது அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறது அதிகமாக ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமாக இந்த மக நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்கும். அதே போல் எந்த ஒரு கருத்தையும் யாராவது ஒருத்தர் ஒரு டிவியில் ஒரு நியூஸ் பார்த்தாலும் சரி தான், ஒரு பேப்பரில் படித்தாலும் சரி தான், அதை மிகைப்படுத்தி அதுக்கு மேலே இவங்க ஒரு கருத்தை அதில் சொல்லுவாங்க, அதுதான் கரெக்டு, அது அப்படி கிடையாதுப்பா, இப்படி போச்சுலது, இப்படி வரணும் இல்லை, இதுதான் கரெக்டு, அதை மிகைப்படுத்துதல் ஒரு குற்றத்தையோ அல்லது வந்து ஒரு செய்தியையோ நாம் சொல்கிறது சரி இதுக்கு மேலே இன்னொரு விஷயம் இருக்குது அப்படிங்கிற மிகைப்படுத்துதல், இது மக நட்சத்திர நண்பர்களுக்கு இப்போ பேசிக்காக இருக்கக்கூடிய குணங்கள். அதே போல் நற்குணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எதையுமே சுமை தூக்கக்கூடியவர்கள், அது குடும்பமானாலும் சரிதான், சொசைட்டி ஆனாலும் சரிதான், வேலை செய்கிற இடமானாலும் சரிதான், மற்றவர்களுடைய சுமையை கூட சட்டுன்னு சுமை தூக்குவதற்கு அந்த நீ தான் உன் வேலை தான் இது அப்படின்னு பார்க்க மாட்டாங்க, சரி நானே செய்கிறேன் இதை அப்படின்னு அந்த மற்றவருடைய கர்மாவையோ அல்லது பொறுப்புகளை அதிகமாக சுமக்கக்கூடியவர்கள் அப்படி சொல்லலாம். அதிகமான ரெஸ்பான்சிபிலிட்டி இங்கிலீஷில் சொல்லணும்னா மோர் தென் ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கக்கூடியவர்கள், இது என்னோடய ஜாப் இல்லை, இது என்னுடைய டியூட்டி இல்லை அப்படின்னு சொல்லாமல் அதிகமாக பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள். சரி, இப்போ இந்த மக நட்சத்திரத்துடைய இது பேசிக்கான குணம்னு வச்சாக்கா பொதுவாக அவங்களுக்கு சிவந்த கண்கள் இருக்கும், நல்ல கல்வி அறிவுகள் நல்லாவே இருக்கும், மினிமம் ஒரு டிகிரி அப்படி முடிப்பாங்க, ஒரு டிகிரிக்கு மேலே. அதே போல் சாஸ்திர ஆராய்ச்சி எதையுமே ஆழ்ந்து மேலோட்டமாக இல்லாமல் ஆழ்ந்து டீப்பாக போயிட்டு தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்படக்கூடியவங்க, அதிக திறமை உள்ளவங்க, பரோபகார சிந்தனை உதவி பண்ணக்கூடிய சிந்தனைகள். அதே போல் ஒரு சில நேரங்களில் என்ன தான் அவங்க ஸ்பீடாக ஒர்க் பண்ணாலுமே கூட ஒரு சில நேரங்களில் அவங்களுக்கு எதிரி அவங்களுடைய மந்த நிலை சோம்பேறித்தனம், ஸோ ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க, ஆக்டிவாக இருப்பாங்க, ஆனால் ஒரு இடத்துல உக்காந்துட்டாங்கன்னா அவங்களை எழுப்ப முடியாது. அப்போது அவங்களுடைய சோம்பேறித்தனம் அவங்களுக்கு சில நேரங்களில் எதிரியாக அலட்சியங்கள் எதிரியாக அமைந்து விடுகிறது. அதிகமாக செலவு செய்யக்கூடியவர்கள் ஓகேவா, நிலையான வியாதிகளை உடையவர்கள், இந்த கேதுன்னு சொன்னாலே அது ஒரு நிலையான வியாதி இருக்கும், வியாதினா ஏதோ
பர்மனன்ட் டிசீஸ் அப்படின்னு சொல்லும்போது அடையாளமாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதிகமாக கோவப்படுறது இருந்தால் அது ஒரு டிசீஸ் தான், அதிகமாக பயமாக இருந்தால் அது ஒரு டிசீஸ் தான். ஸோ அது மாதிரியான மன ரீதியான பிரச்சனைகள் இருக்கவும் வாய்ப்புகள் உண்டு. அதே சமயத்தில் கேது சம்மந்தப்பட்டது, கேது சம்மந்தப்பட்டதுனால் அந்த காலத்தில் இருந்தது, ஒரு காலத்தில் அது வந்து இந்த வெண்குஷ்டம் அதெல்லாம் இருந்ததுங்க, இப்போ இந்த காலத்தில் அதெல்லாம் கிடையாது, ரெமெடி கண்டுபிடிச்சிட்டாங்க அதுக்கெல்லாம். ஸோ அது சமமான ஸ்கின் டிசீஸோ அல்லது அதுக்கு சமமான டிசீஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பொதுவாக பார்க்கறதுக்கு சாதுவாக இருப்பார்கள், அதே சமயத்தில் பிறர் செய்வதை பார்த்து இயங்குபவர்களாக இருப்பாங்க. அடுத்தவங்க செய்கிறத பார்த்து என்னடா நாமளும் இதை அப்படியா பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இயங்குபவர்களாக இருப்பார்கள். மிகுந்த பலசாலிகளாக, மனசுலேயும் சரி தான் உடம்புலேயும் சரி தான் செலவு செய்கிறதுலையும் சரி தான் பலசாலிகளாக இருப்பார்கள். மனைவிகளுக்கு அடங்கிய கணவனாக இருப்பாங்க. பொதுவாக இந்த மக நட்சத்திரக்காரர்கள் அவ்வளோவா கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டுவாங்க, கேதுவுடைய நட்சத்திரங்கிறதால எனக்கு கல்யாணம் வேணாம், எனக்கு கல்யாணம் வேணாம் அப்படின்னே சொல்லிகிட்டு இருப்பாங்க. அப்புறம் லேட் மேரேஜ் ஒரு 30 வயசில் பண்ணிப்பாங்க. அவ்வளோ தூரம் சொல்லிட்டு பண்ணிக்கிறோமே அதனால் சொல்லிட்டு மனைவிக்கு அடங்கி நடக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஸ்கின் டிசீஸ் உடையவர்களாக இவர்கள் இருப்பார்கள். அதே சமயத்தில் பெண்களுடைய பேச்சுக்கு அதிகம் மதிப்பு கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதே போல் சங்கீதம், நாட்டியம் இதெல்லாம் பாரம்பரியமான விஷயங்கள் அதிகமான ஈடுபாடுகள் உடையவர்களாக இருப்பார்கள். இன்னும் கூட சொன்னாக்கா தன்னுடைய வேலை என்னவோ அதுலேயே ரொம்ப குறியாக இருக்கக்கூடியவர்கள், ரொம்ப எனக்கு என்ன வேணும் கொஞ்சம் சுயநலம் கூட சொல்லலாம், அதில் காரியமே கண்ணாக இருப்பார்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி, நம்ம என்ன வேலை எடுக்கிறாரோ அதை ஃபோக்கஸ், அது மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணக்கூடியவங்க. ஓகேவா? அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கனாக்கா எப்பவுமே செல்வந்தராக இருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள், எல்லாரும் நம்மளை வந்து நேசிக்கணும், எல்லாரும் நம்மளை வந்து திரும்பி பார்க்கணும், அட்ராக்டிவாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க சுயநலக்காரர்களாக இருப்பார்கள். அதே தவிர தான தர்மங்களை அதிகமான நாட்டம் உடையவர்களாக இருப்பார்கள். சரி, இப்போது மக நட்சத்திரத்துக்கான மரம் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா மரம் வந்து ஆலமரம். ஆலமரம் கன்று இவங்க நடலாம், அப்படி இல்லைன்னா ஆலமரத்தை இவங்க பராமரிக்கலாம். நடுவது என்பதை விட இருக்கின்ற ஆலமரத்தை சுற்றி வர்றதோ இல்லை பராமரிக்கிறதோ, குப்பை வைக்க அந்த குப்பலாக இருந்ததுன்னா பெருக்கி விட்டு வர்றது, இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு நன்மை தரக்கூடியதாக இருக்கும். அதே போல் ஆண் கழுகு, அதை நம்ம கழுகே பார்க்க முடியாது இப்போ இந்த நம்ம இருக்கிற நிலைமையில். ஸோ ஆண் கழுகு இவங்க வழிபாடு செய்ய வேண்டியது, அது கழுகுக்கு அன்னமிடுதல் சிறப்பு. அதே போல் மிருகம்னு பார்த்தீங்கனாக்கா ஆண் எலி, இவங்க எலி அடிச்சிடக்கூடாது. ஆமாம், அடிக்கவும் கூடாது பிடிக்கவும் கூடாது. ஸோ எலிக்கு வளர்க்கலாம். ஆகையினால மிருகம் ஆண் எலி. இந்த மக நட்சத்திர அன்பர்கள் பொதுவாக அதிகம் கோபப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஒரு மக நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அவங்களுக்கு வந்து மா மீ மு மே எம் அப்படிங்கிற லெட்டரில், இங்கிலீஷில் எம்ங்கிற லெட்டரில் நேம் ஸ்டார்ட் பண்ணுறது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் மகம் நட்சத்திர அன்பர்களே.